பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபோரோட இரண்டாம் நாள் இன்னைக்கு ஒளிபரப்பாக போகுது. ஆரம்பித்த முதல் நாளே ரொம்பவுமே பரபரப்பு தொற்றுருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் நடிகை சிவானிக்கு ரொம்ப பேர் ஆறுதல் சொல்கிற வீடியோவும் இப்போ ரிலீஸ் ஆகி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அதே வகையில் இப்போ சமீபத்தில் அனிதா சம்பத் அழுகிற மாதிரி ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பித்த இரண்டாவது நாளே அழுகையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதா சம்பத் ரொம்பவுமே எமோஷனல் ஆகி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அது எப்போ பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து போட்டியாளர்கள் எல்லாமே ஹார்ட் அண்ட் புரோக்கன் ஹார்ட் சிம்பிளை தங்களுக்கு பிடிச்சவங்க மற்றும் பிடிக்காதவங்க, அதாவது இன்னும் நெருக்கமாகாதவங்களுக்கு அந்த சிம்பிள் குத்துறதை நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். அதில் பாதியில் நின்று போச்சு. இந்த சம்பவத்தில் நடிகை அனிதா சம்பத் பேச வந்திருக்காங்க. அப்போது அவங்க ரொம்பவுமே பிடிச்ச அவங்க அப்படின்ட்டு பார்க்கணும்னா அதுக்கு அறந்தாங்கன்னி சாவை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசனையும் சொல்லி ரொம்பவுமே எமோஷனலாக கண்ணீர் விட்டு அழுதியிருக்காங்க அனிதா சம்பத். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா எப்போவுமே டார்க்காக இருப்பாங்க, டார்க்காக இருக்கிறதுனால, அதாவது கருப்பாக இருக்கிறதுனால அவங்க ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க. இதனால் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற போது கூட அவங்க வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வரமாட்டாங்க. அதே மாதிரி அவங்க எந்த ஒரு தங்க நகையும் அணிவிக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி அணிவிச்சா அவங்களோட கலர் ரொம்பவுமே வெளிப்படையாக தெரியும் அப்படின்றதுனால ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்களாம். இதை பார்த்து ரொம்பவுமே எமோஷனலான அனிதா சம்பத் நடிகை அறந்தாகி நிசாவை ரொம்பவுமே பாராட்டி பேசியிருக்காங்க. தன்னோட கலர் அப்படின்றது இல்லாமல் அவங்க ரொம்பவுமே போல்டாக தைரியமாக பேசி இப்போ ஒரு ஸ்டார் ஆகிற லெவலுக்கு வந்திருக்காங்க. இவங்களை பார்த்து எங்கள் அம்மா கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே எமோஷ்னலாகி பேசியிருக்காங்க. இதை பார்த்த பலரும் ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக கேப்ரிலா மற்றும் சிவானி, ரம்யா பாண்டியன் போன்றவங்க ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகி அனிதா சம்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அறந்தாங்கி நிசாவும் அனிதா சம்பவத்தை கட்டிப்பிடிச்சி ரொம்பவுமே ஆறுதல் சொல்லி தங்களோட வாழ்த்துக்களையும் ஆறுதல்களையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க எல்லோருமே தன்னோட கலரை பற்றி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த ஷோவை பார்க்குறதன் மூலமாக ரொம்ப பேர் அவங்களுக்கு தைரியம் ஊட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அனிதா சம்பத் ஸ்டார்டிங்கில் கமல் சார் கூட பேசும்போது தான் முன்னாடி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதாவது சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்ததாக அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா டார்க் கலர் தான். இதனால் ஸ்டார்டிங்கில் ரொம்பவுமே ஃபேமஸான அனிதா சம்பத் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட மாப்பிள்ளை ரொம்பவுமே கருப்பாக இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு அவங்க சோசியல் மீடியாக்களை பதிலும் அளிச்சிருந்தாங்க. தங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறவன், என்னை முழுக்க முழுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்தில் அவங்களோட அம்மாவும் டார்க் கலர் தான், இதை பற்றி அவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ அனிதா சம்பத் சொல்லியிருக்காங்க. கலர் கலராக மேக்கப் போட்டு தன்னை அழகாக காட்டிக்கிறவங்க மத்தியில் அறந்தாங்க நிசா ரொம்பவுமே போல்டாக தைரியமாக பேசி பல பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்காங்களே அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பித்த இரண்டாம் நாளே பல சுவாரஸ்யங்களோட தொடங்கியிருக்க இந்த பிக் பாஸோ இன்னும் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பித்த முதல் நாளே அனிதா சம்பத் தான் எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன கேம் விளாண்டாங்க. இந்த கேம் எல்லோரையும் ரசிக்கிறபடி இருந்துச்சு அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது ஸ்டார்டிங்கில் ரொம்பவும் துரு துரு அப்படின்னு வாழு பொண்ணு மாதிரி தெரிகிறாங்க அனிதா சம்பத். உங்களுக்கு அனிதா சம்பத்தோட கேரக்டர் ரொம்பவும் பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.